ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து நூல் அடிக்கடி கட் ஆகிறது, ஸ்டிச்சிங் வந்து அன்ஈவனாக வர்றது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஈவனாக வரணும். ஸோ அப்படி வராமல் இந்த மாதிரி முடிச்சா வர்றது, ரொம்ப கேப் விட்டு வர்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த டென்ஷன் டிஸ்கோட அளவு மாறுறதுனால, சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ப்ராப்ளம் வரும். அதோட நூல் வந்து கட் ஆகுது அப்படிங்கும்போது ஈஸியாக ஒரு ஃப்ளோவில் இல்லாமல் இது டைட்டாகவோ அல்லது ரொம்ப லூஸாகவோ இருக்கும்போதும் கட் ஆகும். ஸோ அதை எப்படி வந்து அது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதோட ஃப்ளோ இப்போ கீழே மாட்டியிருக்க பாபின் கேஸோட நூலும் இதோட நூலும் ஒரே ஈவனாக பிடிச்சிக்கணும். அது இழுக்கும்போது சேமாக வரணும். அப்படி வராமல் ஸோ இது வந்து டைட்டாக இருக்குது, இப்போ டைட்டாக இருக்குது அப்படின்னா நூல் வராது. ஸோ ரொம்ப வந்து டைட்டாக இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இழுக்கும்போது ஸ்டிச் பண்ணும்போது இது ஈவனாக வரும், இது டைட்டாக ஆகும்போது நூல் வந்து கட் ஆயிரும். சேம் அதே மாதிரி ரொம்ப லூஸாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா ஸ்டிச்சிங்கில் டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ இதை வச்சு தான் வந்து சரி பண்ணணும். ஸோ டென்ஷன் டிஸ்கை வந்து கரெக்ட் பண்ணுறனால நூல் கட்டார ப்ராப்ளமும் வந்து சரி பண்ணலாம், அதோட இந்த லூப் ப்ராப்ளமும் வந்து சரி பண்ணலாம். இது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நூலும் ஈவனாக வரணும். ஸோ நம்ம இழுக்கும்போது ரெண்டு நூலும் வந்து சேமாக வரணும்.